நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எழுத்துப்பூர்வமாக இரண்டு காகித குழந்தைகளை கையில் ஏந்தி நிற்கும் ரம்யா அருண் ராயனுக்கும் பிரிமியா கிராஸ்வினுக்கும் என் உளமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி துவங்குகிறேன். இந்த புத்தகங்களுடைய வடிவமைப்பு மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஃபான்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. நான் ஒரு வகையில் ஒரு சிறு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ஃபான்ட் வந்து அவ்வளோ அம்சமாக இதுலையுமே அமையாதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன குட்டி பசங்களுக்கும் அதே மாதிரி வந்து பெரிய ஆளுங்களுக்கும் படிக்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஃபான்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு பப்ளிஷராக பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவனத்தில் கொள்ளுவோம். இந்த புத்தகம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இவ்வளோ நேர்த்தியாக உறுத்தாத அட்டப்படங்களோட இந்த புத்தகங்களை வெளியிடுற வாசகசாலைக்கு என்னுடைய இரண்டாவது வாழ்த்து. ரெண்டாவது, அவங்களுடைய மேக்கிங்கில் வந்து புறவியினுடைய மேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்த இடத்துக்கும் இப்போ அவங்க மெல்ல மெல்ல நகர்ந்து வந்திருக்க இடத்துக்கும் குறிப்பாக நம்ம பார்ப்போம். ஒரு புக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, ஒரு புக்கு அப்படின்னா நம்ம ஐ காண்டாக்ட் எங்கே இருக்கோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஃபஸ்ட்டு தான் இந்த பக்கம் படிக்க மாட்டோம், இந்த பக்கம் தான் பார்ப்போம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பொருள் இருக்கோ அது ஈஸியாக போய் நம்ம மண்டையில் ஃபஸ்ட்டு போயிடும். அந்த கான்சியஸ் வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறவங்களுக்கு இருக்கணும். அந்த வகையில் புறவியினுடைய மேக்கிங் லெஃப்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டான சப்ஜெக்ட்டு இந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் லைட்டான சப்ஜெக்ட் இந்த பக்கம் இருக்குது. அந்த மேக்கிங்கில் இருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போடுற ஒரு புத்தகம் தான், ஆனால் ரெண்டு பேருடைய இந்த புக்கோட ஃபான் ஒரு குட்டி டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க பாருங்கள். இந்த தலைப்புகள் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சியேஷன், அது இவங்க இதில் வச்சுருக்கக்கூடிய இந்த தலைப்பினுடைய டிஃப்ரென்சியேஷன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா மேக்கிங்கில், ஒரு அர்ப்பணிப்பு, அது தான் முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த புத்தகங்கள் துவங்கின காலத்திலிருந்து, ஐ மீன் இந்த அறிவிப்பு வந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எவ்வளோ பேர் இதெல்லாம் எப்படி சம்பாரிச்சிங்க ஃபஸ்ட்டு தெரியல இல்லையா, அது உண்மையிலே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நான் வாக்குறை மட்டும்தான் வழங்க வந்தேன், ஆனால் என்னென்னோ பேசிட்டுருக்கேன். ரெண்டு பேருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் நேச்சராக எழுதுறவங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்களை எழுதுறவங்க ரெண்டு பேருமே. ரொம்ப நாள் ஆச்சு பெண்கள் பெண்களாக அல்லது வந்து அவங்களுடைய பிரத்யேகமான ஒரு வாசனை இருக்கும் லாங்குவேஜில், அது வந்து டைட்டிலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரொம்ப ரேர் கேஸ். கடைசியாக பூக்கள் சார்ந்த தலைப்பு வச்ச புத்தகம், கவிதை புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. தாழம்பூவுக்கு பிறகு ஒரு தப்பரும்பு ஒரு செருந்தி. ஸோ பூக்கள் சார்ந்து ஒன்று நெய்தல் நிலம் கடற்கரை சார்ந்த ஒரு பூ, இன்னொன்று இந்த தப்பரும்புன்ற ஒரு தலைப்புனுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதிரி பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பினுடைய ரொம்ப கலோகிலான வெர்ஷன் தான் தப்பரும்பு அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த பெண் கவிஞர் அப்படின்னு சொன்னால், ரொம்ப மென்மையாக இருக்கும் அவங்க போயிட்ரிஸ் எல்லாமே, உமா மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. யாரோடும் இல்லைன்னு ஒரு தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ரைட்டிங் அதிகமாக எழுத மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு கவிதையை இங்கே வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கவிதைக்கும் இந்த இரண்டு தொகுப்புகளுக்கும் அதன் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அந்த ஆன்மாவோட நெருங்கிய தொடர்புடையது, அதை நான் வாசிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். பூ தொடுத்தல். உமா மகேஸ்வரி, இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றால் ஒளிய. மறுபடியும் நான் ஆசிக்கிறேன். ஊத்தொடுத்தல். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளி தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால்
காம்புகளின் கழுத்து முறியும், தளர பிணித்தால் மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி துடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் உண்மை உற்றால் ஒழியாது. இப்போ அப்படி நழுவுன பூக்களுடைய தொகுப்பு தான் தப்பருந்து. அப்படி கட்டப்படாமல் வெளியில் நிற்கக்கூடிய, ஞாபகத்தில் மிதக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் செருந்தி. இது இந்த தப்பரும்புல அவ்வளோ பெயின் இருக்கு, செருந்தியில வந்து இதுவும் பெயின் இருக்கு. ரெண்டு பேருடைய மொழியிலையுமே அவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகம் நான் தான் இந்த அறிந்துரை நம்ம எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா ஒரு முதல் தொகுப்பு தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்னஸோடு தான் வாசிக்க ஆரம்பித்தேன். நமக்கு எப்படின்னா அந்த வாசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வரி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக வாசிட்டு இருந்தபோது ஒரு வரி இருந்தது இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் திண்டுக்கல் பக்கம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது, தாடி கொம்புன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களுடைய மிக பிரம்மாண்டமான அந்த கோயில் உள்ளே இருக்கிற சாமிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாவை விளக்கு நிற்கும். இது ஒவ்வொன்றும் இந்த ஹைட்டுக்கு இருக்கும். எப்போவுமே அந்த இவ்வளோ பெரிய கை இருக்கும், அந்த கை அகல் நிறைய வந்து இது எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ளே போகும்போது அது மட்டும்தான் என்ட்ரன்ஸாக இருக்கும். அந்த காலத்து கல்லால் செதுக்கப்பட்ட அந்த சிற்பம் தாடிக்கொம்பு கோயிலில் அந்த இருக்கிற தெய்வம் சிற்பம் எல்லாமே வந்து நாயக்கருடையது. அங்கே மன்மதனுடைய சிலை இருக்குது, ரதியனுடைய சிலை அழகெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய அந்த பாவை விளக்குடைய அழகு வேறு எதுலேயுமே வரவே வராது. அந்த பாவை விளக்கு எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் ஒரு வரி வருது, என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணால் மட்டுமே உணரக்கூடிய எழுதக்கூடிய ஒரு வரி. எவ்வளோ நேரம் சுமந்துட்டு இருக்கா அந்த விளக்கோட சூடு அந்த நெஞ்சில் எவ்வளோ நேரம் பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவை விளக்கில் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த எப்படியா இருந்தாலும் அந்த அவ்வளோ நேரம் எரியறதுனால அந்த எண்ணெய் பசை வந்து அந்த நெஞ்சிலெலாம் படிஞ்சிருக்கும். அந்த நேரம் ஆக ஆக இவங்க எண்ணெய் மறுபடியும் சிப்பண்ண அந்த இது க்ளோ ஆகிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அதை ஒருத்தவங்க யோசித்து அதை வந்து கவிதைக்குள்ளே வைக்கணும்னா, ஒருவேளை இந்த பெண் எப்பயாவது கையில் விளக்கு ஏற்றி நின்றுருக்கணும் இல்லையா? அது அவங்க மரம் மேலே பட்டு விடணும், அந்த சூடு இருக்கணும். இப்படி நான் எப்போ ஃபீல் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை, ஊரில் அந்த மாரியம்மன் கோயிலுக்குலாம் அந்த டீசர்ட்டி எடுத்துகிட்டு போவோம். குட்டி பசங்க தான் கையில் கொடுப்பாங்க. இந்த டிசட்டியை வந்து கீழே ஒரு வேப்பில செட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே அந்த கங்கு போட்டுட்டு ஒரு மண் சட்டி இருக்கும். பெரியவங்களாம் இப்படி இப்படி ஆட்டி ஆடுவாங்க, சன்னதம் வரும், எல்லாமே நடக்கும். சின்ன பசங்க என்ன தெரியும், அப்படியே எதிர்ப்போம். குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கை சுட ஆரம்பிச்சோம், கை சுடும் அப்புறம் நெஞ்சு சுட ஆரம்பிச்சோம். அதை நான் ஃபீல் பண்ணதுனால இந்த வரியை இவங்க எழுதும்போது, இதுதான் ஒரு கவியனுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அதாவது ஒரு கவிதையில் வந்து எம்பத்திக்குன்னு ஒன்று சொல்கிறோம். எது எம்பத்திக்? யார் கலைஞன் ஆக முடியும், யார் கவிஞன் ஆக முடியும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தரோட வழியை தன் வழியாக உணர்வது தான் எம்பத்திக். ஒருத்தருடைய வழியை கண்டு இறங்கி அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ இல்லை சாப்பாடோ போடுறோம்னா அது சிம்பத்திக். இன்னொருத்தருடைய வழியை இன்னொரு அல்லது தன் வழியை இன்னொரு விஷயத்தின் மூலமாக சொல்ல முடிஞ்சா அதுதான் வந்து சிம்பத்திக், எம்பத்திக்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சாதாரணமான சிலையினுடைய வழி தன்னுடைய வழியாக சுவீகரிக்கக்கூடிய திராணி உள்ள ஒரு பெண்ணாக ரம்யா ராய் என்ன முன் நிற்கிறார். இப்போ தன் வழியை மற்ற எல்லா இடத்துலையுமே எங்கெங்கே வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் தொகுத்து வாசித்து புரிஞ்சுக்கிறணும். தப்பரும்பு சார்ந்தும் இது சார்ந்தும் நான் பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கவிதைக்கு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு உணர்ச்சியை மேன்மையாக்கணும். இலக்கண விதியெல்லாம் கிடையாது, ஆனால் ஏதாவது கொடுக்கப்பட்ட உணர்ச்சியை நம்ம மேன்மையாக்கணும், அதாவது கொஞ்சம் குளோரிஃபை பண்ணணும், மிகைப்படுத்தினா தான் அல்லது அதை ஒரு வார்த்தைகளில் கொஞ்சம் ஏற்றி வச்சாதான் அது கவிதையில் சிறப்பாக தெரியும். ரெண்டாவது, ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பு வார்த்தைகளை வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, தினத்தந்தி மாதிரி சொல்லக்கூடாது. அந்த கச்சிதம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கணும். அப்புறம் ஒரு கவிதையில் எவ்வளோ வேணால் நீங்கள் எழுதலாம், ஆனால் அதில் ஒரு ட்ரேஸ் இருக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன், இதுதான் விஷயம் அப்படின்ற கருப்பொருளுக்கான ட்ரேஸை கொஞ்சோண்டு வச்சுட்டு முன்னாடி எவ்வளோ வேணா எழுதலாம், பின்னாடி எவ்வளோ வேணா எழுதலாம். அதே மாதிரி ஒரு வாசகன் வாசிக்கிறான்னா தன் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு தருணம் அவனால் இந்த கவிதையில் பார்க்க முடியணும்.
அல்லது இப்படி ஒரு தருணத்தை நம்ம அடைஞ்சா என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரியணும். அப்புறம் வந்து கவியில் இருக்கக்கூடிய டோன், ஒரே வாக்கியத்தை நம்ம வந்து எப்படி வேணால் சொல்லலாம். உள்ளவா அப்படின்ற வார்த்தையோ இல்லை வெளியே போன்ற வார்த்தையோ ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ஒவ்வொரு விதமாக நம்ம பார்த்துருக்கோம். ரஜினிகாந்த் வந்து வெள்ளப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது, உள்ளே போ அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது, ரெண்டுக்கும் உடைய டோன் வந்து மாறும். இதே தாய் வந்து அதே ரஜினிகாந்த் பார்த்து உள்ளே போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படத்தில் அது வேறு விதமான டோன் இருக்கும். அப்போ ஒரு கவிதைக்கான அடிப்படையான விஷயம் டோன். அப்புறம் வந்து ஒரு கவிதை வந்து என்ன விதமான விஷயத்தை ஓப்பன் பண்ண நினைக்கிது. ஒரு கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 துயரம் வச்சுருக்கலாம், துன்பம் வச்சுருக்கலாம், எதை அவர் ஓப்பன் பண்ண விரும்புகிறாரு அது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த 2 தொகுப்புகளிலும் என்னுடைய வாசிப்புக்கு உட்பட்டு நிறைஞ்சிருக்கு. இதை நிறைய பேரை போய் சேரணும், நிறைய திசைகளை அடையணும், நிறைய விருதுகளை குவிக்கணும்னு சொல்லிட்டு மனமாற விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.